அனைவருக்கும் வணக்கம். பேசுவது உங்கள் தமிழ் ஆசிரியை பானதியா. இன்றைக்கு காணொலியில நம்ம 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக இயல் 4 உள்ள தொழில்நுட்பத்தில இருந்து பெருமாள் திருமொழி தான் பார்க்க போறோம். இது ஒரு கவிதை பிழை, குலசேகர ஆழ்வார் இயற்றியது. பெருமாள் திருமொழி அப்படின்னும் பொழுதே பெருமாளை போற்றி பாடக்கூடிய பாடல்களாக இருக்கக்கூடும். இப்ப குலசேகர ஆழ்வார் அப்படின்னு சொல்ற அதிக அளவிலான ஆழ்வார்கள் பெருமாள் பாடல்களை பாடியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நுழையும் முன் பாருங்க, தமிழர் பண்டைய நாட்களில் இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் செறிந்து காணப்படுகின்றதாக சொல்றாங்க. பாடலை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி நூல்வெளி பார்த்துடுங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இப்போ 4000 என்றால் என்ன அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ திவ்யம் அப்படின்னா என்ன அப்படின்னா மேலான அப்படின்றது பொருள். இப்போ மேலான அப்படின்னா என்னன்னா மேலான பெருமாள் திருமால் இவரை பற்றி பாடுறோம் இல்லையா, அதனால மேலான திருமால் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரபந்தத்தின் அப்படின்னா பிரபந்தம் அப்படின்னா பல வகைப்பட்ட பாடல்களின் தொகுப்பு, அதாவது பல வகைப்பட்ட பாடலின் தொகுப்பை தான் பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சது இல்லைங்களா? இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுது. 1000 691 பாசுரம். இப்போ பாசுரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பாலினை போல பாக்கள் சுரக்குமாம். அதாவது ஒரு பாலை போல, பாலினை போல பாக்கள் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு உதாரணமாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளினை மேய போன பசுவானது தொழுவத்தில் விட்டு வந்த தன்னுடைய கன்றுக்குட்டியை நினைக்கும் பொழுது அதனுடைய மடியிலிருந்து தானாகவே பால் சுரப்பது போல திருவரங்கத்தானையும் திருவேங்கடத்தானையும் நினைத்தாலேயே ஆழ்வார்களுக்கு பாடல் சுரக்குமாம். அதனால்தான் இவற்றுக்கு பாசுரம் என்று பெயர் வந்ததாம். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. இப்போ குலசேகர ஆழ்வார் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டுகளுக்குள் வைணவ சமயத்தில் 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட 4000 பாடல்களை 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நாத முனிகள் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தம் என்று தொகுத்திருக்காங்க. இப்போ அந்த 12 ஆழ்வார்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரக்கவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பெரிய பொடியாழ்வார், திருப்பாணர் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இவர்கள் தான் வந்து அந்த 12 ஆழ்வார்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல்கள் முழுவதுமே, இந்த 4000 பாடல்கள் முழுவதுமே பெரியாழ்வார், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளையும் அவரது பல்வேறு அவதாரங்களையும் குறிக்கக்கூடிய பாடல்களாகவே தான் இருக்கின்றன அப்படின்னே சொல்லணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4000 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். 4000 பாடல்களை கொண்டது அப்படின்றது நம்ம சொல்கிறதுனால இது வந்து உண்மைக்குமே எத்தனை பாடல்களை கொண்டது, பாசுரங்களை கொண்டது, பாசுரம்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னரே சொல்லியிருந்தேன். எத்தனை பாசுரங்களை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3892 பாசுரங்களை தான் இது கொண்டிருக்கு. ஆனால் வந்து ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த திருவரங்கத்து அமுதனார் அப்படின்ற ஒருத்தர் வந்து இயற்றிய ராமானுஜருடைய பாடல்கள் 108 சேர்த்து ராமானுஜருடைய பாடல்களை வந்து யார் பாடினார் அப்படின்னா திருவரங்கத்து அமுதனார். அவர் பாடிய 108 பாடல்களையும் சேர்த்து இது 4000 பாடல்களாக கொண்டு 4000 திவ்ய பிரபந்தம் என்றாகிட்டு. மொத்தமே ஆழ்வார்கள் பாடிய பாடல் 3892 தான். இவர் வந்து அமுதனார் பாடிய, அதாவது ராமானுஜரை பற்றி அமுதனார் பாடிய 108 பாடல்களையும் சேர்த்து 4000 திவ்ய பிரபந்தமாக மாறியது. இப்போ இந்த 4000 திவ்ய பிரபந்தம் எப்படி பொருள் என்ன, பாசுரம் என்றால் என்ன, மொத்தம் 4000 சொல்கிறோம், ஆனால் இந்த 4000 தாண்டி இதில் வந்து எத்தனை பாசுரங்கள் இருக்கின்றது, இந்த 108 பாசுரங்கள் எப்படி இணைந்தது அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. இப்போ பாடல்குள்ளே போலாம் வாங்க. பாடல் ரொம்ப எளிமையானது தான், அதை படித்தாலே உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிடும், பார்க்கலாம்.
வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதொருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு பாசுர எண் 691 கொடுத்துருக்காங்க. இதனுடைய பாடல் பொருளாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவர் வந்து உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணரும் நோயாளி வந்து அவரை நேசிப்பார். இப்போ நமக்கு உடம்புல ஏதாவது வந்து காயம் பற்றுச்சோ இல்லை ஏதாவது வந்து உடலில் சோர்வோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களா, மருத்துவர் நம்மளை கவனிக்கும் பொழுது அவர் செய்வது வந்து சரி என்று அவரை நாம் ஆதரிப்போம் இல்லையா. அதுபோலதான் கடவுள் நமக்கு வந்து எத்தனையோ சோதனைகள் கொடுத்தாலுமே, இதில் பாருங்க கொடுத்துருக்காங்க, வித்துவ கோட்டில் எழுந்து அருள் இருக்கும் அன்னையே. இங்க அன்னையே என்று யாரை சொல்றாருன்னு பாருங்க, பெருமாளை தான் சொல்றாரு. திருமாலையே இங்கு இவர் அன்னையாக கருதுகிறார். திருமாலையே இங்கு இவர் அன்னையாக கருதி இந்த பாடலை பாடியுள்ளார். அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடிவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாடலில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமானது, இறைவன் வந்து நமக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் அவரை வெறுத்து விடாமல் அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய தைரியமும் மன வலிமையும் நமக்கு தருகிறார் என்ற எண்ணங்களோடு அதை நாம் எதிர்கொண்டு வெற்றி பெறுதலே இந்த பாடலுக்கான ஒரு பொருளாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை தான் இவர் வந்து என்ன அழகாக சொல்லியிருக்காரு, மருத்துவர்கள் வந்து நம் உடலை அறுக்கும் பொழுது எப்படி நம்ம அவங்கள நேசிப்போமோ அதுபோல தான் அவர் நம்மளை குணப்படுத்தினதுக்கு அப்புறம் நேசிக்கும். அதுபோல இறைவன் வந்து நமக்கு எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் அவரை நாம் நேசித்து கொண்டே இருக்க வேண்டும், அதை நாம் எதிர்கொள்ளுதல் வேண்டும் என்பதனை ரொம்ப அழகாக இந்த பாடல் வழியாக நமக்கு பாடியிருக்காங்க. கீழே இங்கே ஒரு கட்டங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். இங்கே பாருங்க, ஆழ்வார் வந்து யாரை வந்து திருமாலை தான் வந்து அன்னையாக உருவகித்து பாடலை பாடுகின்றார். மீண்டும் உங்களை நான் அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.